என்ன ரிவெஞ்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வச்சு தான் ரிவெஞ்ச் பண்ண போகிறேன். இந்த ரசத்தில் ஊற்றி போகிறோம். தண்ணி வரல இதுலையுமே எப்பவுமே பயங்கரமா வயிறு இருக்கு பொம்மி எனக்கு. ஹாய், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம சுயலோட லாங்குவேஜ்ல சொன்னா ஒரு சம்பவம் செய்ய போறோம். சுயல தான் நம்ம செய்ய போறோம் இன்னைக்கு. அவ்வளோ சீரியஸான ரிவெஞ்ச் எல்லாம் கிடையாது, சும்மா ஒரு டாம் அண்ட் ஜெரி ரிவெஞ்ச் தான் பண்ண போறோம். அது எதை வச்சு பண்ண போறோம் அப்படின்னு இப்ப காட்டுறேன். நம்ம இதோ இந்த ஐட்டம் வச்சு தான் நம்ம சம்பவம் செய்ய போறோம் இன்னைக்கு. பச்சை மிளகாய். அதுக்கு முன்னாடி சுயல் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்க்கலாம். என்ன எப்பயும் போல அந்த ரூம்ல உட்காந்து எடிட்டிங் தான் பண்ணிட்டு இருப்பான். சார், என்ன பண்றீங்க? கேமராவோட சுத்திட்டு இருக்க? இன்னைக்கு நான் ஒரு தனியா ஒரு vlog எடுக்க போறேன்டா. என்ன vlog? குக்கிங். குக்கிங் நமக்கு வராததுல அதை தல பண்ணனும். வராததா? எப்படி இருக்கு இப்போ இன்ன கிளாஸ் எல்லாம் தூக்கிட்டு வரீங்க. ஒரு டாஸ்க் இருக்கு. தண்ணி குடிக்கிற டாஸ்கா? தண்ணி குடிக்கிற டாஸ்க் இல்ல. இந்த டம்ளர் குடி. குடிச்சிட்டேன். அது டேபிள் மேல வை. குடிக்காத. குடிக்க கூடாது. குடிக்கிற டாஸ்க் கிடையாது இது. இந்த நோட் இப்படி கீழே வைக்கணும். வெச்சிட்டு அதுக்கு மேல டம்ளர் வை. இந்த நோட் கீழே வைக்கணும். ஆமா. வெச்சிட்டு தண்ணி கீழே சிந்தாம அந்த நோட் வெளிய எடுக்கணும். அப்புறம் வரும் நல்லா டக்குன்னு ஒரு இல்ல இப்படி வைக்கணும். வேண்டாம் வேண்டாம் ஐயா. ஐயா ஐயா ஃபவுல் ஃபவுல் ஐயா. எனக்கு பயமா இருக்கு. சாப்பாடு இருக்கு. அப்புறம் குழம்பு தனியா செய்யல, நேத்து வச்ச சாம்பார் தான். அப்புறம் ரசம் இருக்கு.
இப்போ நம்ம எப்பவுமே சாப்பாடு வந்து நான் இந்த இதுக்குள்ளே தான் போட்டு வைப்பேன். அந்த ஹீட் அப்படியே இருக்கணுங்கிறக்காக சூடாக இருக்கும். இதுக்குள்ளே இறக்கி வச்சுக்கலாம், மூடி வச்சுக்கலாம். அப்போ சாப்பிட நம்ம எடுக்கும்போது அது அந்த ஹீட்டில் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷில் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு நான் சமைக்க போகிறேன். கேரளாவிலேருந்து வாங்கிட்டு வந்த மீன் தான். இன்னும் ரெண்டு வகையான மீன் இருக்குது ஃப்ரீசரில், இன்னும் ஃபுல்லாக எடுக்கலை. மத்தி இருக்குது, அப்புறம் இன்னும் அயலாக இருக்குது. இப்போ மத்தி வச்சுதான் ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு சமைக்க போகிறேன். நான் இங்கே வந்து அதை சமைச்சதில்லை, சரி அம்மா சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனால் இப்போ எனக்கு அதை ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே கேமரா கீழே வச்சா கரெக்டாக இது தெரியாது. ஆனால் குக்கிங் பண்ணும்போது எப்பவுமே சுயல் தான் ஹெல்ப் பண்ணுவான் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவனை கூப்பிட முடியாதுல்ல, அதனால் நான் சமைச்சு முடித்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம சமைக்க ஓகே, இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் குக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் பேலன்ஸ் காட்டுறேன். இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் அந்த ஸ்பெஷலான ஃபிஷ் டிஷ்ஷு, ஃபிஷ் பொரியல். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி இனிமேல் தான் நம்மளோட ரிவெஞ்ச் ஸ்டார்ட் பண்ணணும். என்ன ரிவெஞ்ச்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை மிளகாய் வச்சு தான் ரிவெஞ்ச் பண்ண போகிறேன். இது நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம சுவையல் கொடுக்க போகிறோம். அதுதான் ரிவெஞ்ச். நான் எவ்வளோ என்னை டார்ச்சர் பண்ணியிருக்கேன், அழுக வச்சுருக்கேன் ரிவெஞ்சு ப்ராங்க்குன்னு சொல்லிட்டு. அப்போ இதுதான் நம்மளால் பண்ண முடியும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணாதான் தெரியாது. நல்லா அரைச்சிட்டு அது வந்து ஃபுட்டில் இல்லைன்னா அந்த ரசத்துலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து பச்சை மிளகாய் ஜூஸ் வந்து ரெடி. பாருங்க, இதுதான் நம்ம ரசத்தில் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுத்துடலாம், என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம தனியாக அந்த எசன்ஸ் மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கும், எனக்கே தொண்டையெல்லாம் எரியுது. அதுவும் இந்த தடவை வாங்கின மிளகா வந்து ரொம்ப ஸ்பைசியாக இருந்துச்சு. இப்போ இந்த எசன்ஸை வந்து நம்ம இந்த ரசத்தில் ஊற்ற போகிறோம். கால் கப்பு இருக்குது. எனக்கே பார்த்து ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் எரியுது. இன்னும் கொஞ்சம் எஃபெக்டுக்காக நம்ம இதை கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும். அது வெயிட் இருக்கிறதுனால அது கீழே போயிடும். ஓகே, இப்போது அவ்வளோ ஸ்பைஸியான ரசம் ரெடி. இப்போ குழம்பு இல்லை, அது நான் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லிட்டு ரசம் மட்டும்தான் உனக்கு கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எடுத்து ட்ரெயின் பண்ணி வைக்கணும். அது இன்னொரு வேலை இருக்குது, ஆனால் தண்ணியே கொடுக்கக்கூடாது. ஓகே, தண்ணி ஃபுல்லாக எடுத்தாச்சு. எங்கேயுமே வேறு தண்ணி இல்லை. எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணணும். ஆனால் நம்மளை விட பெரிய பிராங்க்ஸ்டரு, ஸோ நம்ம கொஞ்சம் ப்ரீ பிளான்டாகவே எல்லாமே பண்ணி வச்சா நல்லது. ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான், ஃபுல் காலி. ஏன் அப்படின்னா, ரொம்ப காரமாக இருக்கும்போது தண்ணி கண்டிப்பாக கேட்பான், தண்ணி இருக்காது கொடுக்க மாட்டேன். அப்போ தானே வாயெல்லாம் நல்லா எரியும். இப்போ இந்த பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கிற இந்த தண்ணியெல்லாம் ஒழிச்சு வைக்கணும் ஃபஸ்ட்டு. பெட்ரூமில் எங்கேயாவது கொண்டு போய் ஒழிச்சு வைக்கலாம். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு வால்வ் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். பைப்பிலெல்லாம் தண்ணி வரக்கூடாது. அந்த மிளகாவோட அந்த காரம் வந்து தொண்டையில் எரியுது இங்கே நிற்கும் போதே. எப்படி சாப்பிட போகிறானோ தெரியல. ஓகே, இப்போ போய் வால்வ் க்ளோஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த பாட்டிலெல்லாம் ஒழிச்சு வச்சிடலாம். இப்போ இந்த பாட்டிலும் கொண்டு போய் ஒழிச்சு வச்சிடலாம். இந்த கேமரா ஹேண்டில் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பாட்டில் இங்கே வச்சுட்டேன், அடுத்த பாட்டில் வச்சாச்சு. இங்கெல்லாம் கண்டிப்பாக வந்து தேட மாட்டான். நம்ம மேலே போய் டெரஸில் போய் அந்த வால்வெல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு சீரியஸாக போயிட்டா நல்லா கோவப்படுவான். அடிச்சுடுவானோன்னு பயமாக இருக்கு, நான் அடிக்க மாட்டான். அதுவும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.
இந்த வால்வ் எல்லாம் ஆக்சுவலாக எப்படி க்ளோஸ் பண்ணணும் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதை வச்சு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். எதுவும் தப்பாகாமல் இருந்தால் சரி. இப்போ இதுதான் நம்மளோட டேங்க்கு. இது வந்து எந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பினா அது ஆஃப் ஆயிடும். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணியாச்சு. இப்போ மேலே போய் வால்வ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியாச்சு, கீழே வந்தாச்சு. இனிமே தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து டேபிளில் செட் பண்ணி வைக்கணும். கடைசியாக கேமரா செட் பண்ணிக்கலாம், ஆனால் அதுதான் எனக்கு பெரிய ஒரு பிரச்சனையே. எப்படி ஒளிச்சு வைக்கிறேன்னு தெரியல. எப்படியோ பக்காவாக செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்து கொண்டு போய் டேபிளில் வச்சிடலாம். ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எனக்கு கேமரா மட்டும்தான் ஆன் பண்ணணும், செட் பண்ணணும். அது மட்டும்தான் ஒரு வேலை இருக்குது. இப்போ செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம போய் கூப்பிடலாம். ஃபுட்டு ரெடி. ரெடி. ஸ்பெஷலாக உனக்கு சமைச்சிருக்கேன்டா. ஃபிஷ்ஷு எல்லாமே வீடியோ எடுத்துக்கா. பிஸ் சமைச்சதெல்லாம் ஓ நீ அதை எடிட் செய்துட்டு அதுல ஸ்டாண்ட் வச்சு எடுத்து. நான் தெரியாதான் நீ அதை எடிட் செய்து இடணும் நாளைக்கு. ஐ ஓவர் டுக் தி செகண்ட் பிளேஸ்ட் ரேசர். வாட் இஸ் மை பொசிஷன் இப்போ? டூ. ஓகே, சப்வே விளையாண்டு இருக்கேன். வா வர வர போ, ஒரு ரெண்டு நிமிஷம் வரேன். யாங் கழிச்சுட்டா? நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு. அதிசயமா இருக்கு. சாப்பிட்டாச்சு. இந்த கோழி கத்திக்கிட்டு அது கர்மம் கடுப்பேத்துது. என்ன பாமி, குழம்பு வச்சிடலாமா? வச்சிடலாமா, ஒரு நாள் வைக்கிறோம் நம்ம. ஐயோ, அது காணாத போய் இந்த கடைசியில நம்மளத்தான் சொல்லுவாங்க. சும்மா விளாட்டுக்கு சொல்றதெல்லாம். வா, என்ன ஆக்கிருக்க ஸ்பெஷலா? மீன். ஏய், என்ன இத்தனை மீன் இருக்கு? மீன் பொரிச்சது மீன் இப்படி இல்லை. எத்துதான் போ. நீ சாப்பிட்டியா? நீ உடனே ஸ்பெஷலா தனியாக சாப்பிட்டியா? இல்லை, சாம்பார் வந்துச்சு. நான் சாம்பார் ஊற்றி சாப்பிட்டேன். சாம்பார் இல்லைடா. சாம்பார் இல்லையா? நான் சாம்பார் தான் சாப்பிடுவேன். வைக்க வேண்டியதான் எனக்காக. சாரிடா. நீ கொஞ்சம் போடுறி போதும். அதுதான் ஸ்பெஷல். சாப்பாரு ரசம் தான் இருக்கு, ரசம் ஊற்றி சாப்பிடுவோம். என்ன ஸ்பெஷல் இது? மீன் பொரித்தது உப்பேரி முள்ளண்டாவும் நோக்கி கழிக்கி. சூப்பராக்கா, எப்படி இருக்கு? வேற லெவல் இருக்கு. ஏது லெவல்ல? லெவல் 1, 2, 3. லெவல் 0. என்னடா அதான் நீ ஃபர்ஸ்ட் லெவல் 0. நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி பொரிச்சது வந்து ரசம் எடுத்தா சைடில் இடு. மழை வருது போதே இல்ல. மழை வரும் நினைக்கிறேன். நான் வேற அங்க உடம்பு வாங்கி வச்சுட்டு கார் போடவே முடியல. ரசம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, இதுக்கு எனக்கு சாம்பார் சீ ரசம் போட்டுக்க வேண்டியதானே. சரி, கம்மியா ஊத்திக்கோ. அதுதான் இருக்குன்னு சொல்லிட்டேன். வேற ஏதாவது குழம்பு ஆக்கியிருக்க வேண்டியதானே. இல்லை, எனக்கு சாம்பார் ரசம் ரசம் ஊற்றிருக்கணும். நான் ரசமே சாப்பிட மாட்டேன். அநியாயத்துக்கு தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணி கொஞ்சம் அதிகமாயிருச்சு. மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு. சாப்பிடு சாப்பிடு. நல்ல ஸ்மெல் இல்ல ரசம். கார அதிகமா இருக்கிற மாதிரி எப்படி? எதுல மீன் இல்லையா? ரசம்ல இல்லையே.
நம்ம ப்ராசம் மால் போலாம் நேம் மூஞ்செல்லாம் ரெட் ஆயிடுச்சு ஃபேன் போடணுமா இங்கே இவ்வளவு காரமா இருக்குது நானும் அது ஊத்திதான் சாப்பிட்டேன் காரம் ஊத்தி என்னாச்சு ரொம்ப காரம் இருக்கு பாமி இது எதுல எதுல உங்க காரம் இது மீன் இல்ல குழம்புல ரசத்துல ரசத்துல எங்க காரம் இது எப்பவும் போல தான் போட்டேன் நல்ல குடிச்சு பாரு ஏன் காது வரை தெரியுது எனக்கு என்னடா சொல்றனுக்கு நான் கேளுனா குடிச்சு பாக்குறேன் கரெக்டா இருக்கு எனக்கு மட்டும் அப்படி தெரியுதா அதெல்லாம் குடிச்சு பாரு ஹலோ உள்ள எது தெரியும் என்ன காரமா இருக்கு என்ன ரசம் இது தக்காளி ரசமா பச்சை மிளகாய் ரசமா தக்காளி ரசம்டா பச்சை கலர்ல இருக்கு பின்ன அது தெரியல அது கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் அதிகம் போட்டது சிலப்போ அந்த கவர இருக்கும் என்னாச்சு வாய் எரியுதா நெஞ்சு வாய் எரியுது தண்ணி எடுத்து வாடி நீ போய் எடுத்து குடி இப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காங்க என்னாச்சு ஐயோ தொண்டையெல்லாம் ரெட் ஆயிடுச்சு பிங்க் மேன் ஆயிடுச்சு திடீர்னு காவ எப்படி இருக்கு என்னாச்சு வலி பயங்கரமா என்ன சாப்பாடு என்னாச்சு நீ மீடி எடுத்து கடுப்பாய் நான் பாத்து போ தண்ணி குடி ஏய் தண்ணி வர மாட்டீங்க மாமி மோட்டர் போடு மாமி என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கியா வீடியோ கண்டென்ட் என்ன மைண்ட் கண்டென்ட் இது தண்ணி வரல இதுலயுமே அத ரெண்டு டிராப் வந்துச்சுல ஏ பாமி பயங்கரமா வயிறு எரிது பாமி எனக்கு டேய் என்ன பாமி எடுத்துட்டு இருக்க சாப்பாடு ஆக்கற தாண்டி கண்டென்ட் சொன்னேன் இதுதான் பிராங்க் தண்ணி குடிக்கிறது தண்ணி இல்ல எனக்கு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடி பார்க்கலாம் அதுதான் கண்டென்ட் பாமி எனக்கு வயிறு எல்லாம் எரிது பாமி சத்தியமா வயிறு எரிது பாமி ஓ பாமி சீரியஸா வயிறு எரிது யோப்பா எனக்கு இப்படிதானே கடுப்பேத்துற பாமி தண்ணி எங்க வச்சிருக்கடி அப்பா பாக்க மறந்துட்டேனே அப்பவே நினைச்சேன் ஏதாவது ஒரு விஷயத்துல நான் சொதப்பிடுவேன்னு கடல் முட்டைக்கணும் நீ அப்ப கூட உட்காந்து சாப்பிட்டு இருந்த நானும் நினைச்சேன் ஐயோ இன்னும் ரெண்டு மிளகாய் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கலாமோன்னு பயங்கரமா இருக்கு புண்ணு வந்துடும் நினைக்கிறேன் காரமெல்லாம் ஆகாதுன்னு தெரியும்ல ஆக்காட்டு அம்மோ கட் பண்ணிட்டு போயிரு ஓடி போயிரு அடிச்சிட்டு போறேன் உன்ன சரி முட்டாய் எடுத்துறேன் நானு முட்டாய் இருக்கு கேட்பரிஸ் சாக்லேட் நம்ம பசின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ ஏன் சாப்பாட்டுல இருக்க விஷம் விஷம் வச்சிருந்தி விஷம் இன்னைக்கு பார்த்தா கோல்கேட்டா அது என்ன க்ளோஸ் அப் பேஸ்ட் வச்சு கொடுத்த இன்னைக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சாப்பிட்டா உடம்புல இருக்கிற அந்த விஷம் எல்லாம் போயிடும் அது சாப்பிடாத கடல முட்டை எடுத்து வைக்கி எனக்கு இது போதும் நம்ம நேரத்துக்கு அதை ஓப்பன் ஆக மாட்டேங்குதே அதை ஓப்பன் ஆக மாட்டேங்குது பாரு நல்லா இருக்கா எப்படி இருக்கு சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கு பாத்தியா இப்ப நீ தேங்க்ஸ் தான் சொல்லணும்
சாம்பார் இருக்கு நான் சாப்பிடல. உனக்கு தராம எப்படா சாப்பிடுவேன், அதுவும் சாம்பார் உனக்கு பிடிக்கும். டாம் ஜெரி எப்பவுமே ஜெரி தான் எழுதி வச்சுக்கோ சரியா. வீட்டுக்குள்ள தண்ணி எங்க போவ நீ இப்போ? தண்ணி இருக்கு பாரு, தண்ணி குடி நீ முதல்ல. வாயில தேய்ச்சி விட்ட தண்ணி வராதே அதுல. யாம் பெற்ற இன்பம் நீயும் பெறுவீர். எது பண்ணிருக்க கூடாது? என் வாய் சுண்டெல்லாம் எரியுது தெரியுமா? கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்டதுக்கே என் வாய் எரிஞ்சுது. நீ கொண்டு வந்து பச்சை மிளகாவ பச்சையா, பச்சை மிளகாவ பச்சை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் ப்ராங்க் பண்ணுறது இல்லை. ஆனால் எப்போவுமே ரிவெஞ்ச் பண்ணால் அப்போவே அதே ரிவெஞ்ச் அவன் எனக்கு திருப்பி கொடுத்துருவான். கொஞ்சம் மூக்குலையும் தேய்ச்சி விட்ருக்கணும், கண்ணிலையும் கொஞ்சம் தேய்ச்சி விட்ருக்கணும். பச்சை மிளகா, பச்சை மிளகா சாப்பிட்ட கை வச்சு இங்கெல்லாம் தேய்ச்சி விட்டு எனக்கு இங்கெல்லாம் எரியுது. இப்போ யாருக்கு இப்போ ப்ராங்க், யாருக்கு ரிவெஞ்ச்? நான் உனக்கு ப்ராங்க் பண்ணியிருக்கேன் இப்போ, அவ்வளோதான். கொஞ்சம் கண்ணில் தேய்ச்சி விட்டுட்டா, கண்ணில் தேய்ச்சி விட்றவா. இங்கே வா, வா, போயிடுவேன், எங்கேயாச்சும் ஓடி போயிடுவேன். ஓ, போகிறப்ப அந்த கோழியை சேர்த்து பிடிச்சிட்டு போப்போம். என்னால் முடியல. ஸோ அந்த கோழி தான் பார்த்தீங்க அப்படின்னா கத்திக்கிட்டே இருக்கு. நம்ம எந்த வீடியோ எடுத்தாலும் அவன் பாருங்கள், அங்கே நிற்கிறான்ல அவன் தான். நீ முதல்ல பேசாமல் ஒழுக்க வேறு சாப்பாடு எடுத்துகிட்டு வா, பிடிப்போம் எடுத்துகிட்டு வாப்போ, வேறு சாப்பாடு எடுத்துகிட்டு வா. அந்த குழம்பு ஊற்று நடத்த மட்டும் கிளியர் பண்ணிட்டு புது சாப்பாடு போட்டு வாப்போ. இத்தனைக்கு நான் சாப்பிட்ருக்கேன், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருக்கேன். அதாவது குழம்பு பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு போட்டது எல்லாத்தையும் நான் மோஸ்ட்லி முடிச்சிட்டேன், வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே வயிறு எறிய ஆரம்பிச்சிருச்சு. இந்தா பிடிப்போம், எடுத்துகிட்டு வாப்போ. A few moments later. Okay, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு பிராங்க பார்த்தீங்க அப்படின்னா பமி பண்ணுவோம்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ சமைச்சிக்கிட்டு இருக்க அதை உருட்டுற சவுண்ட்லாம் வந்துச்சு, சமைக்கிறா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் பின்னாடி வந்துட்டு இப்படி ஒரு ஆப்பு வைப்பான்னு சொல்லி சீரியஸாக நான் யோசிக்கவே இல்லை. பயங்கரமான ஆப்பு உண்மையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருமையாக இருக்குன்னு தான் சொல்லணும். பமி வந்துட்டு தனியாக வீடியோ எடுக்கலாம் கற்றுக்கிட்டா இல்லையா? ஸோ இனி பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் சேனல் வந்துடும் நினைக்கிறேன். ஆரம்பிச்சிருவியா? இல்லை. சரி ஓகே. ஸோ கண்டிப்பாக வீடியோ நான் தெரியல, எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியல. ஏன்னா என்னோட வீடியோ கிடையாது, பம்மி தான் ஃபுல்லாக எடுத்துருப்பான். நல்லா தான் இருக்கு இல்லையா? ஓகே, நான் சாப்பிட்டுட்டேன். ஓகேவா, நல்ல சாப்பாடே சாப்பிட்டேன். இன்னும் என்ன அப்படின்னா இந்த ஜோலோ சிப்ஸ் நம்ம சாப்பிட்டப்ப எனக்கு வயிறு எரிஞ்சுது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ, அந்த வயிறு எரிச்சல் இன்னுமே எனக்கு இருக்குது. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ, அதாவது இந்த மிளகா இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டேன் பாருங்க, மிளகா ஃபுல்லாக அரைச்சி ஊற்றின அந்த சாப்பாடு, அரைச்சி தண்ணி மட்டும் எடுத்த சாப்பாடு. ஸோ அது சாப்பிட்டதில் வயிறு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னுமே எரிஞ்சிட்ருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இதெல்லாம் அசிடிட்டியோ இல்லை வேறு ஏதாவதோ வராமல் இருந்தால் சரி, ஆனால் நல்லா இருந்துச்சு ப்ராங்க் பார்த்தீங்க அப்படின்னா. செமையாக இருந்துச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, எதிர்பார்க்காத ஒரு ப்ராங்க், வேறு லெவலில் இருந்துச்சு. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பண்ணால் கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. லைக் மட்டும் பண்ணாமல் அப்படியே ஒரு ஷேரும் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 600,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம். அண்ட் உங்கள் ஊரில் புயலோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மணி 4:30 ஆச்சு, 4:30 வந்து ஒரு 6:30 ஃபீல் கொடுக்குது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருட்டாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கோ. பட்டா, பை, சி யூ, பை பை.